முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு ரீதியான தேர்தல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியா முழுவதும் நடைபெறும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் சேர்ப்பதிலிருந்து தீவிர உறுப்பினர் சேர்ப்பது, கிளை தேர்தல் நடத்துவது, அதற்கு மேல் மண்டல் தேர்தல், மாவட்ட தேர்தல், மாநில தேர்தல், நிறைவாக அகில இந்திய தலைவர் தேர்தல் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விதிமுறைப்படி திட்டமிடப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக தேர்தல் அதிகாரியாக மரியாதைக்குரிய சக்கரவர்த்தி அவர்கள் அகில இந்திய தலைமையால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். செப்டம்பர் 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய உறுப்பினர் எண்ணை புதுப்பித்துக் கொண்டார்கள். ஏற்கனவே அவர் நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்தாலும் கூட இந்த காலப்பருவம் 2024 துவங்கி 2030 வரைக்கும் உள்ள கால பொறுப்புக்கு மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராக தன்னை பதிவு செய்து கொண்டார்கள். அன்று துவங்கி நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை மிக வேகமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலும் கூட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உற்சாகமாக எல்லா மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை துரிதமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு ரீதியான 66 மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு ஆரோக்கியமான போட்டியோடு தங்கள் மாவட்டம் முதல் நிலையில் வர வேண்டும் என்கின்ற வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாதாரண உறுப்பினராக சேர்ந்தவர்கள் தாமாக முன்வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னால் இயன்ற அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்ற வேகத்தோடு கூட அவர்களும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தானாக முன்வந்து 50 உறுப்பினர்களை சேர்த்தவர்கள் தீவிர உறுப்பினர் என்கின்ற நிலைக்கு தகுதி பெற்றவர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். அப்படி தகுதி பெற்றவர்கள் தங்களை தீவிர உறுப்பினர்களாக மாற்றிக்கொண்டு எதிர்காலத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளை ஏற்றெடுத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தம்மை ஈடுபடுத்துவோம் என்று முன்வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்கள் எல்லா மாவட்ட அளவிலும் போய் சேர்ந்திருக்கின்றன. 66 மாவட்டங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை படிவங்கள் போய் சேர்ந்திருந்தாலும் கூட அந்த படிவங்களை அதற்கு கீழாக விநியோகிக்கக்கூடிய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மண்டல்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றிலிருந்து எல்லா மண்டல் பொறுப்பாளர்களும் தீவிர உறுப்பினருக்கான படிவங்களை
தத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய கிளை பகுதிகளுக்கு எடுத்து சென்று தீவிர உறுப்பினர்கள் யாரெல்லாம் சேர விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு அந்த படிவங்களை கொடுத்து பூர்த்தி செய்து வாங்கி அதனை மாவட்ட தலைமைக்கு கொடுத்து மாவட்ட தலைமை தங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவு செய்து கொண்டு மாநில தலைமைக்கு கொடுக்கின்றார்கள் மாநில தலைமை தன்னுடைய கருத்துக்களை ஏற்றெடுத்து கொண்டு அகில இந்திய தலைமைக்கு தெரியப்படுத்துவார்கள் நீ பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு விஷயங்களும் கீழிருந்து மேலாக மேலிருந்து கீழாக முறைப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகையினால இன்னைக்கு சென்னையில் அந்த முதல் படிவத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தேர்தல் அதிகாரியாக பொறுப்பெடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய சக்கரவர்த்தி அவர்கள் அதனை விநியோகிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களும் கூட தாங்களும் தீவிர உறுப்பினர் ஆக வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று சொன்னால் 50 உறுப்பினர்களை அவர்கள் சேர்த்து அந்த தகுதியை பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் உறுப்பினர் சேர்க்க ஏற்கனவே நாம் வந்து ஒரு இலக்கு கொடுத்துருக்குறோம் அந்த இலக்கு நோக்கி நம்ம வந்து வேகமாக போயிட்டுருக்குது இன்னொரு 10-15 நாளைக்கு அது நீட்டிப்பு இருக்குது காரணம் என்னென்னா எலெக்ஷன் நடத்து வரைக்கும் எப்படி தேர்தல் விதிமுறைப்படி எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வாக்காளராக சேரலாம் அதே முறைப்படி இங்கேயும் இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அந்த வாய்ப்புகள் யாரெல்லாம் பெற்றார்களோ அவர்கள் தங்களை தீவிர உறுப்பினராக்கு ஆக்கிக்கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் அல்ல சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகள் அவர்கள் கடைபிடிக்கணும் இது நாம் கணக்கிட முடியாது என்ன காரணம் அப்படின்னா சாதாரண உறுப்பினராக தான் அவர் இருப்பார்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அவர் 50 சேர்த்துக்கிட்டு இருப்பார் அதனால் இது இவர் பண்ணுறாரு அவர் பண்ணுறாருன்னு கணக்கிட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 100,000 பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை மிஞ்சுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குறைந்தபட்சம் நான் சொல்றேன் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்